நர்சிங்கில் பிஎஸ்சி எம்எஸ்சி மற்றும் பிஹெச்டி செய்யலாம். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாங்காடு, சென்னை. காக்கி சட்டைக்குள் ஈர மனதுக்காரர்களை சந்திக்கும் போது மட்டும்தான் காவல்துறை மக்களின் நண்பன் தான் என்பது உறுதி செய்யப்படும். கோயம்பேட்டில் மயங்கி விழுந்த கூலி தொழிலாளி ஒருவருக்கு முதலுதவி செய்து காப்பாற்றிய பெண் காவலர் முத்துகிருஷ்ணவேணியும் அப்படிப்பட்ட ஈர மனதுக்காரர்களில் ஒருவர்தான். அவரிடம் இதை பற்றி பேசினோம். நான் வில்லிவாக்கம் வி ஒன் ஸ்டேஷன்ல போலீஸா வேலை பார்த்துட்டு வரேன். நேத்திக்கு வேலை விஷயமா கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்த போது அந்த சம்பவம் நடந்தது. சும தூக்கிட்டு வந்த தொழிலாளி ஒருத்தர் வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டாரு. வாயெல்லாம் நுரத்தள்ளி நாக்கு கடிச்சுக்கிட்டு இருந்ததால ரத்தம் வந்துச்சு. அவருக்கு முதலுதவி செஞ்சுட்டே மத்தவங்கள உதவிக்கு கூப்பிட்டேன். மார்க்கெட்டுக்கு வந்தவங்க செல்போன்ல வீடியோ எடுக்கிறாங்களே தவிர அந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே முன் வரல. கொரோனா பரிசோதனை செய்யறதுக்காக அங்கிருந்த மருத்துவ பணியாளர்கள் அந்த கூலி தொழிலாளிய பரிசோதிச்சு பார்த்தாங்க. பல்ஸ் ரேட் இறங்கிடுச்சு, இனி ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த நிமிஷம் அவர் உயிரோட தான் இருந்தாரு. எப்படியாவது அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் செஞ்சேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் வரதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. அது வரைக்கும் அந்த தொழிலாளியோட நெஞ்சு பகுதியில பம்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஜில்லுனான அவரோட கை காலெல்லாம் சூடு பறக்க தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். கூடவே உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தேன். அவருக்கு லேசா நினைவு வந்ததும் கைய தூக்க சொன்னேன். கைய தூக்குனதும் டீ வாங்கி கொடுத்து குடிக்க வச்ச, அப்புறம் ஆம்புலன்ஸ் ஏத்தி அனுப்பி வச்ச. அந்த தொழிலாளி அழுக்கா இருந்ததால யாருமே அவரை தொட்டு தூக்க முன் வரல. அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த நேரத்துல என்ன பத்தி ஒரு விஷயத்த பகிர்ந்துக்க விரும்புற. ரொம்ப நாளா உடல் வெயிட்ட குறைச்சு மெலியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்த. வேலை நெருக்கடியில அதெல்லாம் செய்ய முடியாம போச்சு. உடம்பு ஒல்லியாக்காம ஸ்டாமினாவோட இருந்ததால்தான் ஒத்தாலா ஒரு ஆம்பளைய தூக்கி கோணில போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க முடிஞ்சது என்று நிறைவாக சிரிக்கிற முத்து கிருஷ்ணவேணிக்கு பூர்வீகம் திருநெல்வேலியை அடுத்த சங்கரன் கோவில். காவல்துறையில் வேலை பார்க்க வேண்டும் என்ற தீராத ஆசையால் திருமணத்துக்கு பிறகும் விடாமல் முயற்சி செய்து 2005 பேட்சில் தேர்வாகியிருக்கிறார். அந்த தொழிலாளி பேரு லக்ஷ்மணன். இப்ப அவரு ரொம்ப நல்லா இருக்காரு. ஒரு உயிரை காப்பாத்தினது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்குது. மக்களோட வரி பணத்துல சாப்பிட்டு இருக்கோம். அந்த மக்கள்ல ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்துனா போலீஸ் வராம வேற யார் வருவாங்க என்பவரின் குரலில் அவருடைய வேலையின் மீதான பக்தி தெரிகிறது. மேலும் இதே போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நர்சிங்கில் பிஎஸ்சி எம்எஸ்சி மற்றும் பிஹெச்டி பயிலலாம். செவிலியர் கல்வியில் சிறப்பிடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங், மாங்காடு, சென்னை. இப்போது அட்மிஷன்ஸ் ஆரம்பம்.